me a god. You call me a god. இந்தியாவோட அரசியல் சாசனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு மக்களவையில் நிரூபிச்சு காட்டினாங்க. INDIA அப்படிங்கிற இந்த இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சியினர், அதில் இருக்கக்கூடிய நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்களவையில் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட நேரம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய உரையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க மூலியமாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வர்றாங்கல்ல, நம்ம மூலியமாக இந்த பாஜக அரசுக்கும் ஒரு சில விஷயங்களை மெய்ப்பித்து காட்டினாங்க. நேற்று இரவில் இருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் இருந்தது. யாருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு. ராஜ்நாத் சிங் அப்படிங்கிற நபர் வந்து தொடர்ச்சியாக எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி, நம்ம பொதுவாக ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுத்துடலாம், ஓம் பிர்லாவை தான் நாங்கள் முன்மொழிகிறோம், அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிய ரெக்வஸ்ட்லாம் வச்சுக்கிட்டார். அதற்கு பாஜக அரசு இந்த மாதிரி கோரிக்கை வைக்கும்போது, அதுக்கு இந்தியா கூட்டணி சைட்லேருந்து சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பட் துணை சபாநாயகர் போஸ்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு பாஜக சம்மதிக்கவே இல்லை. ஏன்னா கடந்த முறையே துணை சபாநாயகர் போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க, யாரையுமே போடாமல். அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த வருஷமும் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம். இப்படி இருக்கும்போது ஓம் பிர்லா அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் யாருக்கும் விருப்பம் இல்லை. போட்டி வைங்க, நீங்கள் உங்களுடைய வாக்கெடுப்பு வச்சு ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் தோக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த ஜனநாயகத்தினுடைய உண்மையான அந்த கதவுகளை தட்டி தோத்துருக்கு அப்படிங்கிறது தான். எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் கூட அவங்களுக்கு 232 பேர் சப்போர்ட்டாக பண்ணாங்க. ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக 292 பேர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. இதில் தெலுங்கு தேசம் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி கூட உள்ளே வந்துக்கிட்டார். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தெலுங்கு தேசம் கட்சியினரால் அடுத்து அரசு செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கூடிய சீக்கிரம் அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும்தான் ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தினுடைய அஜெண்டா. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வகையில் பாலாறில் அணை கட்டுறது, இதுதான் ஆந்திராவினுடைய பெரிய சப்ஜெக்டு. அதுக்கப்புறம் அமராவதி, இதுதான் அவங்களோட சப்ஜெக்ட். ஸோ தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த அளவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி சபாநாயகர் போஸ்டிங்கும் துணைநாயக சபாநாயகர் போஸ்டிங்கும் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருமனதாக அப்படிங்கிறது இல்லாமல் குரல் வாக்கெடுப்பு மூலியமாக நடந்தது. அதில் ஓம் பிர்லா அவர்கள் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு மோடி அவர்களே நேரடியாக ராகுல் காந்தி அவர்களை எதிர்கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாருன்னா வேணுகோபால், அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் காங்கிரஸுடைய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்கள் வந்து பொதுச்செயலாளர், அவரே வந்து அறிவிச்சது. இதெல்லாம் தாண்டி வந்து ராகுல் காந்தி அவர்களை மோடி அவர்கள் அழைச்சதற்கு பிறகு நேரடியாக இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஓம் பிர்லா அவர்களை மக்களவையினுடைய சபாநாயகர் சேரில் போய் உட்கார வச்சாங்க. இது ரொம்ப ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு ஓம் பிர்லா உட்கார வச்சதற்கு பிறகு மோடி வந்து புகழ்ந்து பேசிய நிகழ்வுகள், அதில் இந்த நம்முடைய எமர்ஜென்சி பீரியடை மையப்படுத்தி மோடி பேசிய நிகழ்வுகள், ஓம் பிர்லா அவர்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசின விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப வன்மத்துக்குரியத விஷயமாக பார்க்குறாங்க மக்கள். ஏன் அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியடை எப்போ எதுக்காக இப்படி சொல்லணும், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மக்களவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து மோடியை தாக்கி பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, கடந்த 10 காலமாகவே இந்தியா வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியடை தான் மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லப்படாத எமர்ஜென்சியை தான் அனுபவிக்கிறாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால இது மக்களவையில் அதற்கான பதிலாக மோடி அவர்கள் எடுத்துக்கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வரிசையாக அதற்கு பிறகு ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்தாங்க. நம்முடைய திருமாவளவன் அவர்களும் பேச ஆரம்பித்தாங்க. இப்போது சிதம்பரம் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமாவளவன் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியும் நிச்சயமாக. ஏன்னா அவர் வந்து பேசுகிறது அம்பேத்கர், காந்தி மீது ரொம்ப மரியாதை உடையவர். அப்படிப்பட்ட நபர்களுடைய சிலை வந்து எப்படி நாடாளுமன்றத்தினுடைய வெளியில், நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து அவங்களுடைய அந்த
சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதை பூரா பாஜக அப்புறப்படுத்திடுச்சு. இதை வந்து வன்மையாக கண்டித்து அவர் பேசியிருந்தார். அப்போது நீ எதையோ ஒன்று அப்புறப்படுத்த நினைக்கிறீல்ல, அது வந்து வேண்டாங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து இந்த தொங்கு நாடாளுமன்றத்தை மக்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பதவி ஏற்றுக்கிட்டவங்களே கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்திலாம் பதவி ஏற்றார். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன் மினிட்டுன்னு கேட்டு தான் பேசுகிறாரு, கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பேசுகிறாரு. நீங்கள் பாஜகவினுடைய சப்போர்ட்டில் ஜெயிச்சா கூட இந்த சபைக்கு நீங்கள் நடுநிலையானவர், இரு எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி நீங்கள் பொதுவானவராகவே இருக்க வேண்டுங்கிறத திருமாவளவன் முன்மொழிஞ்சது ஓம் பிர்லாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் ஒரு சார்புடைய நபர் தானே. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால தான் திருமாவளவன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய மைக்கு ஆஃப் பண்ணப்பட்டது. இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம்தான். ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போதே அவருடைய மைக் ஆஃப் பண்ணுறது, நீ யாரோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நீ ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறீங்கள. கங்கனா ரணாவத்துக்கு வந்து மரியாதை கொடுக்குறீங்க, யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட நபர்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, திருமாவளவன் பேசும்போது அவமானப்படுத்துறீங்க. ஆனால் இந்த அவமானங்களை தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய துண்டு கீழே விழுந்துச்சுன்னா அதை ஒன்று துவச்சி காயப்படுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேறு துண்டை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் திருமாவளவன் அவர்களும் ரொம்ப தெளிவாக மைக் இல்லாட்டி என்ன, என்னுடைய குரல் வந்து இந்த அவை முழுவதும் ஒழிக்கும்னு சொல்லிட்டு கம்பீரமான தனது குரலில் தான் நினச்சதை அப்படியே பதிவு செஞ்சுட்டு உக்காந்தார். அதற்கு பிறகு கனிமொழி பேசியிருந்தாங்க, அதற்கு பிறகு நம்முடைய டிஆர் பாலு அவர்கள் பேசியிருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து பேசியிருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ராகுல் காந்தி போட்ட வெடிகுண்டு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அவருடைய வாய்மொழி சொல்லில் வெளிப்பட்டது. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. அவர் பேச்சை வந்து எல்லாமே சபையினர் உன்னிப்பாக கவனித்தாங்க. ஸோ இந்த ஜனநாயகத்தின் மாண்பை காக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அதை சரிவர செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அரசியலமைப்பு சாசனத்தை வந்து நீங்கள் மதித்து நடக்கணுங்கிற விஷயத்தையும் ஓம் பிர்லா அவர்களுக்கு நினைவுபடுத்தி ராகுல் காந்தி உட்கார்ந்தார். இதெல்லாம் கடந்து வந்து சில விஷயங்கள் இந்த மக்களவையில் அரங்கேறிச்சு அப்படின்னா, அது சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் எம்பி அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகளும் ரொம்ப பெரிய அளவில் தந்தி டிவிக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த பேட்டியிலேயே அதை பார்க்க முடிஞ்சுது. தலித் மற்றும் இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக மணிப்பூரை மையப்படுத்தி அவர் பேசியிருந்தார். அந்த மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இந்த மக்களவை அதற்கு துணையாக நிற்க வேண்டும், ஜனநாயகத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அவருடைய கன்னி உரை இது. மக்களவையினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர்லேருந்து காங்கிரஸ் சார்பாக. அப்படிப்பட்ட ஒரு நபர் உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அவர் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ், ரிட்டையர்டுங்கிறத விட அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த ஐஏஎஸ். கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தப்போ அவர் தான் வந்து காங்கிரஸுக்கு பெரிய அளவிலான நம்பிக்கையாக இருந்தால் கர்நாடகா எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்ததே, காங்கிரஸுக்கு ஜெயிச்சு கொடுத்ததே சசிகாந்த் ஐஏஎஸ் தான். அதனால தான் அவருக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. தேர்தல் பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இந்த பேச்சு வந்து இருந்தது. இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும், பழைய நாடாளுமன்றத்துக்கும் புதிய நாடாளுமன்றத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்கும்போது, பழைய நாடாளுமன்றத்தை நான் உள்ளே போய் பார்த்தது கிடையாது, ஆனால் நாடாளுமன்றம் எப்படி இருக்கணுமோ அதில் ஜனநாயகம் இருக்கணுங்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான். முதல் நாளே ஜனநாயக படுகொலை நடந்ததாக சசிகாந்த் ஐஏஎஸ், திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் வந்து ஜனநாயகத்தில் நாங்களும் பாதி பங்கு இருக்கோம் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் கூட, நாங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிறத தான் பாஜக தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போங்கிறத தான் இந்த அவையில் பேசியிருந்தாங்க. பட் மோடி வந்து ரொம்ப சைலண்டாக வாசித்ததை பார்க்க முடிஞ்சுது. ராகுல் காந்திக்கு அவர் கொடுத்த மரியாதை, இதே ராகுல் காந்தியை மக்களவையில் வந்து பப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி போய் கட்டி குடிக்கும் போது வந்து என்ன எதுக்கு கட்டி பிடிக்கிறேங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார் மோடி அவர்கள். இப்போது அதே மோடி அவர்கள் வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தியை வந்து நேரடியாக அவருக்குரிய மரியாதையை அந்த சபையில் கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சுது. எது எப்படியாக இருந்தாலும் ஜனநாயகம் வெல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதற்கு உதாரணமாக தான் இன்றைக்கி நாடாளுமன்ற அவையில் நடந்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.